ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமைப்படுத்தும் ஒரு அப்டேட் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நீ டெய்லி ஒரு வலிமைப்படுத்தலும் ஒரு அப்டேட்டாக போட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஓகே, இன்றைக்கி அவங்களோட ஒரு சைட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, வலிமைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் செங்கல் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணாங்க, அது கூட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அண்டு இப்போது ஒரு விசில் அந்த தீம் மியூசிக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. வலிமைக்கு நாளுக்கு நாள் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பில் கொண்டு போயிட்டே இருக்குது. இப்போ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா, வலிமை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒன்றும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, இந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தை அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ல. இப்போது வலிமை படத்தை நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தோட ட்ரெய்லர் வருதாமா, இந்த படத்தோட டீசர் இல்லை, இந்த படத்துக்கு டேரெக்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறோம். அதே போல் இதோட ப்ரொமோஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அதோட ப்ரீமியம் ஷோ, இது எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஹைப் இருக்குங்க, ஏன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த படம் அஜித் சார் கையில் வருவேன் லவ்னு ஒரு படம், ஏன்னா அஜித் சார் கரியில் ஒரு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஷோவே பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணிக்கு போட்டுருக்காங்க. ஏன்னா எவ்வளோ ஹைப் இருந்தால் இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோவே அவ்வளோ போடுவாங்க, நீங்களே பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த வீக்கு இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கண்டிப்பாக 30ஆம் தேதி இல்லைனா 31ஆம் தேதி அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்காமல் கண்டிப்பாக வேகாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை பிரேக் ஒன் பண்ணிடலாம். இந்த படத்தோட டேரக்டர் எச் வினோத் அவர் இந்த படத்தை ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட தலை அஜித் வந்து அவரோட 60வது மூவியும் கூட இது. நம்ம போனி கபூர் அவங்க தயாரிக்கிறாங்க. ஓகே, இந்த படம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு, அண்டு கார்த்திகா ஹிமா கோசி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அதே போல் நிறையா காமெடி ரோலில் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக நம்ம இந்த வீக்லேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வாரத்துக்கு இவங்க ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரமும் கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும். அதே போல் அடுத்த வாரம் இந்த படத்தோட மொத்தத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரெய்லரில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டோட மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம பொங்கல் நம்மளுக்கு தெரியும், இந்த முன்னும் டேட் எதுன்னு அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம இந்த வாரத்துலேயும் கண்டிப்பாக இந்த படத்தோட இங்கிலீஷ் டேட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட புக்கிங்கும் ஒரு 1ஆம் தேதின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த படத்தோட புக்கிங்கும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டுவே 1:30 மணிக்கு அதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஒரு போடுறேன். ஏன்னா வலிமையோட ஷோ கணக்கு அந்த எத்தி ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் லிஸ்ட்டாக ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செப்ட் சந்திக்கிறேன். ஹேவியா நெக்ஸ்ட் டே.